வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, ஞான வெளி வீசுதடி நங்கை நின்றன் ஜோதிமுகம், ஊனமறு நல்லழகே ஊரு சுவையே கண்ணம்மா. வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, ஞானவெளி வீசுதடி நங்கை நின்ற ஜோதிமுகம், ஊனமறு நல்லழகு ஊரு சுவையே கண்ணம்மா. காதலடி நீ எனக்கு, காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாதவடி வானவளே நல்லுயிரே கண்ணம்மா என்றும், என்றன் சிந்தனையே என்றன் சித்தமே என்று முண்டாசு கவிஞன் மனதின் ஆத்மீக அழகை, அதாவது த அப்சல்யூட் பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய ஆத்மீக அழகை, ஆன்மீக சக்தியை, ஆழ்நிலை, மனதின் ஆழ்நிலை சக்தியை எவ்வாறு பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவை இரண்டர கலந்து தரிசனம் பெற்று படைப்பியல் இலக்கணம் படைத்தானோ, அதுபோன்று இன்றைய தமிழகத்தின் ஒட்டுமொத்த இளைஞர்களின் ஆழ்நிலை சக்தியாய், உலகத் தமிழர்களின், கோடிக்கணக்கான தமிழர்களின் மனதின் ஆழ்நிலை சக்தியாய் உருவெடுத்து இளைஞர் பெருமக்களை, தமிழ் தேசியம், தமிழ் நாடு, ஒரு முன்னேறிய தமிழ் சமூகத்தை படைக்க உறுதி கொண்டு வெற்றிகரமாக பல இன்னல்களை தாங்கி பீடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சீமான் அவர்களே, செந்தமிழன் சீமான் அவர்களே, ஐயா பெரியவர் பெரியாரிய பெருந்தகை அவருடன் பன்னெடுங்காலம் பயணித்தவர், சிந்தனையாளன் பத்திரிகையின் ஆசிரியரும், 96 வயதை கடந்தும் இன்றும் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை இயக்கத்தின் தலைவரான வே ஆணைமுத்து அவர்களே, சுந்தர பேராற்றல் அரசி பேராசிரியை சுந்தரவெள்ளி அவர்களே, மிகவும் உன்னதமான ஒரு மனிதர், உதவி குணமிக்க கொண்டவர், இந்த மோதி பல இன்னல்களை இந்த திரைப்படத்துறைக்கு கொடுத்துட்டாலும் பல தயாரிப்பாளர்களை ஊக்குவிச்சு அவர்களை பாராட்டி வருகிற ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர், சின்ன தொழிலதிபராக இருந்தாலும் மிகவும் உதவி குணம் கொண்டவர், கண்ணெடுத்து பார்த்துருக்கேன், தமிழ் செல்வன் அவர்களே. அவர் என்ன பெரிய விஷயம்னா, சாப்பிட்டு பார்த்து தான் மக்களுக்கு கொடுப்பார், கொஞ்சம் நல்லா இல்லாதெல்லாம் அவரே சாப்பிட்டுக்குவார், அதனால கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வயிறு, அவ்வளோதான். அவ்வளோ நல்ல நல்ல உணவாக பார்த்து அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவார், அப்படி தான் நினைக்கிறேன். பட்டையை கிளம்பு போகிறாரு, நிறைய படங்களை இப்போ நடிச்சிட்ருக்காரு. ஆமாம், யோகி பாபு கழிச்சுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு காமெடியாக அவர் நடிக்கணும். ரெண்டு நாளாக செம்மொழி பூங்கா அப்படிங்கப்பா, ரெண்டு நாள் இந்த பக்கம் போகலீங்களே, இப்போ தான் ஜென்ம சாபல்யம் நீங்கிச்சு, அடி குத்தாட்டம் போட்டார், வெளியே வெளிநாட்டு அலைகள்லாம் கொண்டாந்து 20-30 பேரை இறக்கி பட்டையை கிளப்பணும், ஏதாவது ஒரு தையாத்தக்கான்னு பண்ணிகிட்ருக்கணும். முதல்ல மாதிரி கோடம்பாக்கம் இல்லை. வரவேற்புரை அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா மன்னிக்கும். அமைதியின் இலக்கணமாக விளங்கி கொண்டு பல பிரச்சனைகளை கடந்தும் தயாரிப்பாளர் சங்கத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற எஸ்ஆர் பிரபு அவர்களே, தயாரிப்பாளர் சங்க பெருந்தகை தேனப்பன் அவர்களே, பேராசிரியர் இந்த படத்திலே 2-3 பாடல்கள் எழுதியுள்ள சொட்கோ அவர்களே,
மற்றும் அமுதவாணன் இந்த படத்தில் நடித்த சுரேஷ், ஜெனி கதாநாயகி, அனு எங்கப்பா துபாய் போயிட்டாங்களா வரலையா இன்னும், ஜெனி அவர்களே, அடடா மனோகர் அவர்களே, மற்றும் பல பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கவும், வர்ணனையாளர் குணாஜி, அதாவது குரல் பதிவு இயக்குனர் குணாஜி அவர்களே, தாளிகையாளர் பெருந்தகைகளே, இந்த அழைப்பிதழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 70 விடுதலை உட்பட இன்றையில் நித்தமும் நடக்கிற கொடுமைகளை, அதெல்லாம் தமிழ்நாட்டின் மொத்த பிரச்சனைகளாக இருக்குது. அதன் மொத்த அதில் சீமான் செந்தமிழ் சீமான் படத்தை அதில் பதிச்சிருப்பேன். இது ஒரு படத்துக்கான விழான்னு யாரும் நினைக்க வேணாம். இது ஒரு தளம், அவ்வளவுதான். இதை என்னமும் பேசலாம். இந்த தமிழ் இனத்தை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு மேடையாக தான் இதை கருதி நான் உங்களையெல்லாம் அழைச்சிருக்கேன். இத்தனை 150 கேமராக்கள் மேலே இருக்கின்றன. இந்த 70 விடுதலையை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் ஒரு ஆலோசனையாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், தப்பாக நினைக்க வேறு. அது ஆதங்கம் நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்குது. கவர்னர் நேற்று பேசினார், அதை பற்றி ஒன்றும் பேசலை. எலெக்ஷனில் போயிட்டாங்க, இல்லை நாய் எச்சேலையை போட்டால் எப்படி எச்சேலைக்கு அலையிற இவங்க மாதிரி தமிழ் மக்களை நினச்சி இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் தேவையில்லை. ஆனால் அது தலைமை என்ன எது முடிவு என்னன்னு தெரியாது. அவங்க அடித்தா அடுத்த நொடியை இந்த வேட்பாளர் ஞானம் அதை பார்த்துக்கன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது திட்டமிட்டு இந்த நாட்டை நாசமாக்குற ஒரு இது தான். நான் அதை பாதியில் விட்டுட்டேன். அந்த 70 விடுதலையே அனைத்து பத்திரிகையும் இங்கே வந்திருக்கிற தாளிகைகளை தாழ்பணிந்து உங்களை கைகூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டுகிறேன். போய் சாதாரண மக்கள்கிட்ட ஏப்பா 14 வருஷத்தில் ஆர்எஸ்எஸ் காரங்களை வெளியிட்டீங்களே, காந்தியை கொண்ட கொலைகாரர்களை வெளியிட்டீங்களே, 28 வருஷமாக அந்த மனிதர்கள் தமிழர்களை 28 வருஷமாக வச்சு சித்திரவதை செய்கிறீங்களே, இது நியாயமானு மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் எழுச்சி அதை பண்ணுங்கள். ஒரு சாதாரண விஷயத்துக்கு பாருங்கள், கேரளாவில் எவ்வளவு பெரிய குடும்பம் அடித்து உடைக்கிறாங்க. ஒரு 2 பெண்கள் சமத்துவத்துக்காக பெண்களுக்கு அது கோர்ட்டு உத்தரவு கொடுக்குது. அதை மாதிரி இவ்வளவு பண்ணையில் இந்த தமிழர்களுக்காக நாம் ரத்தம் சிந்தக்கூடாதா, கண்ணீர் சிந்தக்கூடாதா என்று கேட்டு உங்களிடம் வந்து விடைபெற்று இந்த உள்வாங்கிய ஒளிபெருக்கை வர்ணனையாளரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.